ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி போராட்டக் களத்திற்கு போகும் முன்பே காவல்துறையினரால் சூழப்பட்டனர் பார்வையற்ற பட்டதாரிகள். முதல்வரை சந்திக்க வேண்டும் என்பதையே தங்கள் முதல் கோரிக்கையாக முன்வைத்து போராட்டம் நடத்தி வரும் பார்வையற்ற பட்டதாரிகள் காவல்துறையின் வளையத்திற்கு வந்த பிறகும் தங்கள் முழக்கத்தை முன்வைக்க தவறவில்லை. கருணை உள்ளம் கொண்ட புரட்சி தலைவி அம்மா மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்தால் போதும், சந்திப்பதே எங்களுடைய முதல் கோரிக்கையாக கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம். அம்மா முதல்வரை சந்திக்கும் முறை எங்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயம் அம்மையார் அவர்கள் எங்களை விரைவில் சந்திப்பார் என்ற நம்பிக்கையும் உண்டு. 12வது நாளாக போராடும் பட்டதாரிகளின் இன்றைய போராட்டமும் காவல்துறையினர் கைது செய்ததை அடுத்து முடிவடைந்தது. மேகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.